ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பூண்டு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது, நல்லா டேஸ்டாக இருக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவரோட. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து கடையில் வாங்கின மாவு தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஒரு 5 இல்லை 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பூண்டு எடுக்கிறீங்களோ, இப்போ மலை பூண்டெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 2 பூண்டே எடுத்தால் போதும், ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து நாட்டு பூண்டு அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மிதமான காரம் அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 2 இல்லை 3 சிட்டிகை அளவுக்கு சீரகம் எடுத்தால் போதும், ரொம்ப வேண்டாம், பூண்டோட டேஸ்ட் வந்து அது ஓவர் பவர் பண்ணிடும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் இந்த மாவு கலக்கிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும். பூண்டு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நார்மல் நம்ம பண்ணுற மூவுக்கு தான். அது கூட வந்து நம்ம இந்த பூண்டு மசாலாவையும் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த 4-5 பல் பூண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் தோல் எதுவுமே ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. இதோட இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இந்த உப்பையும் எடுத்துக்கோங்க. இந்த 3 தீயும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு 1 கப் அளவுக்கு இந்த நான் சொல்ற இந்த மெஷர்மெண்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட 100 ml அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சோ அந்த தண்ணியில இருந்தே கொஞ்சமா விட்டு நீங்க வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம இந்த முறுக்கு மாவோட ஆட் பண்ண போறோம். நம்ம இந்த பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு சலிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இந்த சீரகத்தையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த விழுதையும் வந்து நம்ம வடிகட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டி தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பூண்டு தோலெல்லாம் எதுவுமே உரிக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே இது பண்ணலாம். இப்போ இந்த 100 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை வந்து ரின்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இதை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஈவினிங் டீ டைம்க்கு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இது நிமிஷமாக பண்ணிடலாம். இப்போ 8 or 9 to 10 முறுக்கு வரும் நம்ம இப்போ எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா நம்ம கையில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நல்லா இந்த நம்ம இப்போ முறுக்கு பொறிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுட சுட எண்ணெய் கூட இதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே நம்ம மாவு வந்து பொரியிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சூடான எண்ணெயை ஊற்றினீங்கன்னா கூட நம்ம முறுக்கு வந்து நல்ல பொறப்புறான்னு வரும். தண்ணி வந்து நான் 100 ml சொன்னே தவிர இங்கே கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 ml தண்ணியே ஆகலை, பாக்கி இருக்கு, நான் எடுத்து வச்சதுலேயே பாக்கி இருக்கு, அதுலேயும் நம்ம வந்து பிசைஞ்சே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம முறுக்கு அச்சில் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ நம்ம நார்மல் 3 கண் இருக்கிற அந்த அச்சில் தான் பிழிய போகிறேன் இன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம மாவை வந்து முறுக்கு அச்சில் நிரப்பிட்டேன். ஸோ இப்போ முறுக்கு அச்சில் போட்டு மாவு ரெடியாக இருக்கேன். நம்ம இந்த அடுப்பில் டீயோ காஃபியோ போட்டுட்டு இந்த அடுப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த மாவு மாத்திரம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கொஞ்சம் நிறைய அளவில் அரைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாகவே போட்டுடலாம். 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவில் எடுத்தீங்கன்னா 5 கப் அரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது 3 தீயும் கொடுத்து மிஷினில் நல்லா திரித்து வாங்கி சலித்து வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் பிழிய ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் இந்த 1 பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா இந்த சத்தம் அடங்கி நல்லா மொறுமொறுன்னு வரப்போ எடுத்தோம்னா நம்மளோட முறுக்கு வந்து தயார். இது வந்து நம்ம அந்த ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சிவந்து தான் வரும், வெள்ளை வெளியர்னு வராது. இப்போ பாருங்க சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்மளோட முறுக்கு தயார். சத்தம் கீழே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு இப்படியே நேராக புழியறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒரு சாரணையில் சட்டுவம் ஏதாவது எடுத்துட்டு அதுக்கு பின் பக்கம் கூட நீங்கள் அப்படியே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக இதில் விட்டுடலாம். இந்த ரேஷியோவில் இப்படி நம்ம பண்ணோம்னா எண்ணெயே குடிக்காது. நம்ம எடுத்த 1 கப் மாவுக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஈவினிங் டீ டைமுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ முறுக்கு ரெடி. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் டைரெக்டாகவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேவா?
தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் இன் த லைவ். நன்றி.